இலங்கையில் ஊடுருவிய கொரோனா வைரஸின் புதிய மாறுபாடு. புதிய நாடாளுமன்றத்திலேயே அரசியல் தீர்வு சாத்தியம். ஜனாதிபதி திட்டவட்டம். 2024 ஜனாதிபதி தேர்தல் பரப்புரை போர் ஜனவரியில் ஆரம்பம். ஜனாதிபதியின் சந்திப்பை தமிழர் சரியாக பயன்படுத்த வேண்டும். ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன். ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்க தயார். விக்னேஸ்வரன் அதிரடி அறிவிப்பு. ஹாசாவிற்கு ஆதரவு. ஆஸ்திரேலிய வீரருக்கு தண்டனை. தென்னிலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட சித்திரவதை கூடம். அதிர்ச்சியில் போலீசார். இஸ்ரேலில் இருக்கும் ஹமாஸ் நெருக்கடியில் சர்வதேசம். GN1 ஒமிக்ரோன் துணை வகையைச் சேர்ந்த கொரோனா வைரஸின் புதிய திரிப்பு இலங்கைக்குள் நுழைந்துள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு மற்றும் உயிரியல் துறையின் தலைவர் பேராசிரியர் சந்திம ஜீவந்திர தெரிவித்துள்ளார். தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கில் ஒரு குறிப்பை சேர்த்த அவர், கோவிட் பரிசோதனை மிக குறைந்த மட்டத்தில் இருப்பதால் தற்போது அதன் பரவலின் நிலைமை குறித்து அறிவியல் அறிக்கையை வெளியிட முடியாது என்று தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் மீண்டும் முகமூடி அணிவதை நாடுவதே மிகவும் பொருத்தமானது என்று அவர் கூறினார். கொரோனா வைரஸுக்கு நோய் தடுப்பூசிகள் இன்னும் செயலில் உள்ளன. மேலும் ஆபத்தில் உள்ள குழுக்கள் பூஸ்டர் தடுப்பூசிகளை பெறுவது முக்கியம் என்று பேராசிரியர் சந்திம ஜீவந்தர தெரிவித்துள்ளார். காய்ச்சலின் போது டெங்குவாக இருக்கலாம் என சந்தேகித்து தகுதியான மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுமாறு சுகாதாரத்துறை மக்களுக்கு தெரிவிக்கின்றது. தற்போது நிலவும் மழையுடன் கூடிய காலநிலையுடன் டெங்கு நோய் பரவல் அதிகரித்துள்ளதோடு 65 அபாய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளும் இதுவரை பெயரிடப்பட்டுள்ளன. டெங்கு நுளம்புகள் பெருகக்கூடிய இடங்களை அழிக்கவும் வீடுகள், பணியிடங்கள், வழிபாட்டு தலங்கள், அரசு நிறுவனங்கள் மற்றும் காணிகளை ஆய்வு செய்து மக்களுக்கு அறிவூட்டும் சுகாதார திணைக்களங்கள் ஏற்கனவே வைத்திய அதிகாரி பிரிவு மட்டத்தில் வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருவதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அடுத்த புதிய நாடாளுமன்றம் தெரிவாகி ஒரு வருடத்துக்குள் புதிய அரசமைப்பை உருவாக்கி அதன் ஊடாகவே தீர்வை காணும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அரசமைப்பின் 13வது திருத்தச் சட்டத்தில் பறிக்கப்பட்ட அதிகாரங்களில் சில அதிகாரங்களை மீண்டும் வழங்குவது தொடர்பில் ஆராய்ந்து வருகின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனூடாக மாகாண சபைகளை பலப்படுத்துவது குறித்தும் ஆராய்கின்றோம் என்று ஜனாதிபதி மேலும் கூறியுள்ளார். ஜனாதிபதிக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. இதன்போது இந்திய இலங்கை ஒப்பந்தம், வடக்கு கிழக்கு மீளிணைப்பு, அதிகார பகிர்வு, அரசியல் தீர்வு தொடர்பில் தமது நிலைப்பாட்டை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் MP விலாவரியாக எடுத்துரைத்தார். அதற்கு பதிலளிக்கும் போதே ஜனாதிபதி மேற்கொண்டவாறு கூறினார் என்று மேற்படி சந்திப்பில் கலந்து கொண்ட கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரசானகியன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் பிரச்சார நடவடிக்கை 2024 ஜனவரி முற்பகுதியில் ஆரம்பமாக உள்ளது. ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணியால் தொகுதி பிரதானியுமான சாகல ரத்நாயக தேர்தல் பிரச்சார முகாமையாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் எனவும் தெரிய வருகின்றது. அடுத்த வருடம் ஜூலை மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்கிடையில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை ஜனாதிபதியின் தேர்தல் பிரச்சார பொறுப்பு மொட்டு கட்சியை சேர்த்தே 3 அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ் கட்சிகள் ஜனாதிபதி சந்திப்புகளை பயனுள்ள விதத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி சுரேன் ராகவன் தெரிவித்தார். ஜனாதிபதியுடன் தமிழ் கட்சிகள் 3 மேற்பட்ட சந்திப்புகளை மேற்கொண்டுள்ளன. சந்திப்புகள் பல விடயங்களுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. வலிவடக்கு காணிகள் விடுவிப்பது, மாகாண சபை நேரடியாக நிதிகளை பெறும் தொகையை அதிகரிப்பது, யாழ்ப்பாண விமான நிலைய அபிவிருத்தி மற்றும் காங்கிரசின் துறைமுக அபிவிருத்தி பற்றி ஜனாதிபதி தனது கரிசனையை வெளியிட்டுள்ளார். யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலைய அபிவிருத்தி தொடர்பில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை தொடர்பிலும் கிளிநொச்சி நவீன நகராக திட்டம் தொடர்பில் ஆராய்வதற்கு என்னை நியமித்துள்ளார். மேலும் நேற்று சந்திப்பில் காணாமலாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பிலும் ஆராயப்பட்ட நிலையில் குறித்த விடயங்களை கையாள்வதற்கு விசேட நீதிபதிகளை உள்ளடக்கிய விசேட நீதிமன்றம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதாக தெரிவித்தார். அது மட்டுமல்லாது, மாகாண சபை அனுமதியுடன் உயர்கல்வி நிறுவனங்களை ஆரம்பித்த 3 வருடங்களின் பின் பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். ஆகவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சந்திப்புகளை தமிழ் கட்சிகள் உரிய வகையில் பயன்படுத்துவதன் மூலம் மக்களுக்கான அபிவிருத்தியை முன்னெடுக்க முடியும் என அவர் மேலும் தெரிவித்திருந்தார்.
ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் பேசினேன். சரிவராது என தோன்றியதால் விலகினேன் என நாடாளுமன்ற உறுப்பினரும் நீதியரசருமான விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தமிழ் கட்சிகள் ஒருமித்து அழைத்தால் பொது வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் பரிசீலிக்க தயாராக இருக்கின்றேன் என தெரிவித்தார். நான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து செயல்படும் போது சிலர் இவர் ரணிலின் ஆளன் என்றனர். நான் யாருடைய ஆளும் அல்ல. தமிழ் மக்களுக்கு எதையாவது பெற்றுக் கொடுக்க வேண்டும் என முயற்சி செய்தேன். அது நடைபெறவில்லை. நான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தேடி செல்லவில்லை. ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் பாராளுமன்றத்தில் என்னை அவர் சந்தித்த போது இணைந்து செயல்பட வருமாறு அழைத்தார். ஒரு ஜனாதிபதி அழைப்பு விடுத்தால் மக்களுக்காக சென்று பேசுவது அரசியல் நாகரீகம். நான் கமிஷன் வேண்டுபவன் அல்ல. சிலர் ஜனாதிபதியுடன் பேசுவதற்கு முன்னரே சரிவராது என கூறுவது சிறுபிள்ளைத்தனம். பேசி பார்த்து சரிவராது என்ற பின் விலகுவது அறிவாளித்தனம். அதையே நான் செய்தேன். ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க ஜனாதி வேட்பாளராக களமிறங்க போவதாக பலர் பேசுகின்றனர். ரணில் விக்ரமசிங்கவை இன்று நேற்று அறிந்தவன் அல்ல. என்னை விட 10 வயது இளமை என்றாலும் பாடசாலை காலத்திலிருந்து அவரை எனக்கு நன்கு தெரியும் என்றார். ஆஸ்திரேலிய வீரர் உஸ்மான் கவாஜா மீது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் குற்றம் சாட்டியுள்ளது. பெர்த்தில் பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் அவர் கையில் கருப்பு பட்டை அணிந்து சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் விதிமுறைகளை மீறி செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஹாசா பகுதியில் நடக்கும் குற்றங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தாம் இவ்வாறு அணிந்ததாக உஸ்மான் கவாஜா முன்னர் தனது டுவிட்டர் தளத்தில் தெரிவித்திருந்தார். அனுமதியின்றி இதுபோன்ற செயலை செய்ததற்காக கவாஜா உடை மற்றும் உபகரண மீறல்களின் கீழ் தண்டிக்கப்படுவார் என சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தெரிவித்துள்ளது. தென்னிலங்கையில் வீடொன்றில் செயற்பட்டு வந்த சித்திரவதை கூடம் ஒன்றை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். களுத்துறையில் போதைப் பொருள் தொடர்பான பண தகராறு காரணமாக நபரொருவரை கூறிய ஆயுதங்களால் தாக்கிய கும்பலைச் சேர்ந்த 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். களுத்துறை கலமுள்ள லாகோஸ்வத்த பிரதேசத்தில் வைத்து 18, 20, 25, 27 மற்றும் 28 வயதுடைய இளைஞர்களே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அந்த பகுதியில் மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது வீடு புகுந்த போது வீட்டில் இருந்த பலர் தப்பியோடியுள்ளனர். இதன்போது வீட்டில் கை கால்கள் கட்டப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்டு சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டிருந்த இளைஞனை போலீசார் காப்பாற்றியுள்ளனர். அந்த வீடு சித்திரவதை கூடம் போன்று செயல்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சோதனையின் போது இளைஞனை தாக்கிய 3 கூறிய வாள்கள், போதைப் பொருட்கள் அடங்கிய சிறிய பொதிகள், ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் பொதியிடும் பொருட்கள் என்பன காணப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். தாக்குதல்களை முழுமையாக நிறுத்துவதற்கு இஸ்ரேல் ஒப்புக்கொள்ளும் வரை பணிய கைதிகளை விடுவிக்க மாட்டோம் என ஹமாஸ் தெரிவித்துள்ளது. இந்த மாத தொடக்கத்தில் போர் நிறுத்தம் அமலில் இருந்து இதுவரை சுமார் 2000 ஹமாஸ் போராளிகளை கொன்றுள்ளதாக இஸ்ரேல் கூறுகின்றது. போர் நிறுத்தத்தின் போது சுமார் 100 பணிய கைதிகள் விடுவிக்கப்பட்டனர் மற்றும் 120 மேற்பட்ட பணிய கைதிகள் ஹமாஸின் காவலில் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் சபையும் இருதரப்புக்கும் இடையே போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த கடுமையாக முயற்சித்து வருகின்றது. அக்டோபர் 7 நடந்த சம்பவத்திற்கு பிறகு இஸ்ரேலிய தாக்குதல்களால் இதுவரை 20,000 மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர்.